Good morning students. Last video part le, nama enna paathirundhom appadina displacement current, adhaavadhu electromagnetic waves chapter le, displacement currents, appuram adhu related ana Maxwell corrections of Faraday's circuit law. So idhu paathirundhom. Then next vandhu Maxwell's equations nama paathirundhom. So appo indha video part le adha continuation dhaan nama paakka porom. So displacement current, the Maxwell's equations related are first vandhu indha chapter le oru sum onnu nama paakka porom. So example 5.1. So in the chapter வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் நமக்கு 4 sums தான் இருக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் sum இது. Example 5.1 எப்படி பாப்போம். So இந்த sum வந்து நான் ரீட் பண்ணிட்டே வரேன். ரீட் பண்ணிட்டு என்ன கேக்குறாங்களோ क्वेश्चन கேக்குறாங்களோ அது ரிலேட்டடா நம்ம ஆன்சர் பண்ணிட்டே வரோம். Let us consider a parallel plate capacitor which is connected to a 230 volt RMS value. So data நம்ம எழுதி வருவோம். Solution given data. First one கொடுத்திருக்கிறது என்ன கொடுத்தாங்கன்னா VRMS. அது வந்து 230 volt. சரி. அடுத்து நெக்ஸ்ட் அது 50 ஹெர்ட்ஸ் frequency. So frequency வந்து 50 ஹெர்ட்ஸ். அந்த நெக்ஸ்ட் if the separation distance between the plates of the capacitor of the area of the plates are separation distance between the plates ரெண்டு பிளேட்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 1 மில்லிமீட்டர் அண்ட் ஏரியா இந்த 1 மில்லிமீட்டர் இல்லையா இது வந்து நம்ம மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும் சோ அப்ப வந்து 1 × 10⁻³ மீட்டர் அண்ட் ஏரியா ஆஃப் செப்பரேஷன் எவ்வளவு அப்படினா 20 cm² 20 cm² நம்ம மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும் சென்டிமீட்டர் மீட்டரா கன்வெர்ட் பண்ணா 10⁻². சோ இங்க வந்து cm²ங்கறனால 10⁻⁴ மீட்டர்² calculate the displacement currents at t is equal to time ஐ கொடுத்தாங்க அப்ப t is equal to 1 seconds சோ இப்போ நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது என்னது அப்படினா displacement currents இப்போ displacement current க்கு என்ன ஃபார்முலா அப்படினு பாப்போம் I is equal to epsilon naught d phi e by dt இதுதான் displacement current க்கு ஃபார்முலா இப்போ இந்த ஃபார்முலால phi e அப்படினா என்ன அர்த்தம் அப்படினா electric flux சோ இது வந்து electric flux அப்ப id is equal to epsilon naught d by dt of ea so இது electric flux க்கு ஃபார்முலா இப்போ இதுல வந்து e வந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கறீங்க இந்த ஃபார்முலால இந்த e ஓட வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ண போறோம் எப்படினா we know that e is equal to v by d so இந்த ஃபார்முலா வந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கறீங்கனா இது வந்து ரிலேஷன் बिटवीन பொட்டன்ஷியல் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இல்லனா எலக்ட்ரிக் ஃபீல்ட் बिटवीन தி டூ பிளேஸ் E is equal to V by D. So, in the formula, we can substitute it. Then, ID is equal to epsilon naught D by DT of V A by D. So, if so, you A by D, that is the value of the value. Then, ID is equal to value of epsilon naught. Then, A epsilon naught divided by D into DV by DT. இப்போ இந்த ஃபார்முலல தான் நம்ம சப்ஸ்டிட்யூஷனை ஸ்டார்ட் பண்ண போறோம் எப்படினா இந்த ஏ எப்சிலன் நாட் டிவைடட் பை டி இஸ் கெபாசிட்டன்ஸ் ஆஃப் தி பேரலல் பிளேட் கெபாசிட்டர் வித் ஏர் சோ இந்த ஏரியா கொடுத்தா எப்சிலன் நாட் எப்சிலன் நாட்டோட வேல்யூ வந்து நமக்கு எழுதி இருந்தா எழுதுவோம் எப்சிலன் நாட் வந்து பெர்மிட்டிவிட்டி ஆஃப் தி ஃப்ரீ ஸ்பேஸ் 8.854 × 10⁻¹² கூலும் ஸ்கொயர் பெர் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் சரிங்களா சோ இது வந்து என்ன அப்படின்னா எப்சிலன் நாட்டோட வேல்யூ சரி இப்ப இந்த வேல்யூல நமக்கு வந்து டி இருக்கு டைம் இருக்கு 1 செகண்ட் சோ இப்ப வி வேணும் வின்றது வந்து நம்ம அப்ளை பண்ற வோல்டேஜ் சோ இப்ப அந்த வோல்டேஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படினா ஹியர் வி இஸ் ஈக்குவல் டு வி நாட் இன்டு sin ஒமேகா டி சோ இது வந்து வோல்டேஜ் உடைய சைனுசாய்டல் ஈக்குவேஷன் இப்போ இந்த சைனுசாய்டல் ஈக்குவேஷன்ல நமக்கு வி நாட் அப்படின்றது தெரியாது V naught அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா VRMS அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு V naught by root 2 இது வந்து 4th சாப்டர்ல வரும் இப்போ இதுல இருந்து நம்ம என்ன செய்யணும் அப்படினா V naught கண்டுபிடிக்கணும் அப்ப V naught is equal to என்ன வரும் VRMS into root 2 இந்த வேல்யூவை இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க அப்ப V is equal to VRMS root 2 sin இந்த ஒமேகா குறள என்ன பண்ண போறோம் அப்படினா 2 pi f into t சோ இப்ப இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணி நம்மளுடைய வேல்யூஸ் சப்ஸ்டிட் பண்ணி நம்ம v ஓட வேல்யூவை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சு அதான் அங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி அதை போடுறோம்
ஓகேங்களா. சோ இப்போ இது எப்படி சப்ஸ்டிட் பண்ணலாம், v is equal to first vrms, vrms ஓட வேல்யூ 230. சோ அப்ப 230 root 2 sin 2 pi into frequency பாத்தீங்களா 50 into t சரிங்களா. இப்போ இது வந்து மல்டிபிள் பண்ணுவோம், 230 ஓட இன்டு 1.414 இத மல்டிபிள் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா v is equal to 325 அப்படினு கிடைக்கும். 325 sin இது வந்து 50 into 2 வந்து 100, அப்ப இங்க வந்து 100 pi t. சோ இது கிடைக்குது ஒரு ஈக்குவேஷன் இது கிடைக்குது. இப்போ நாம என்ன பண்ண போறோம், டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். அப்ப டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம், அப்ப எப்படி பண்ண போறோம், dv dt. அப்ப d dt of 325 sin 100 pi t. சோ இத டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்னா 325 cos 100 pi t into 100 pi t pi t, அதாவது sin omega t இல்லையா, sin omega டிஃபரன்ஷியேட் பண்ணா cos omega t into omega. சோ அந்த omega தான் இருக்கு சரிங்களா. சரி இப்ப இந்த 325 அப்படி வச்சுக்கோம், இந்த இந்த டேர்ம் முன்னாடி கொடுத்துருங்க, இது வந்து ஒமேகா, அதாவது சைன் ஒமேகா டி, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா காஸ் ஒமேகா டி இன்டு ஒமேகா. சோ இது வந்து ஒமேகா, ஒமேகா டி போட ஒமேகா வரும், அப்ப இன்டு என்னது 100 பை, அதோட காஸ் 100 பை டி ஓகேங்களா. இதுதான் வந்து என்னது டிவி பை டிடி. சரி இப்ப இந்த டிவி பை டிடியோட வேல்யூவை இங்கே சப்ஸ்டிட் பண்ணுவோம், அப்ப எல்லா வேல்யூவும் சேர்த்து மொத்தமா சப்ஸ்டிட் பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹியர் இந்த காஸ் 100 பை டி இல்லையா, இதோட வேல்யூ வந்து 1. இப்ப இந்த இடத்துல டைம் வந்து நம்ம 1 னு போடுறோம், டைம் வந்து 1 செகண்ட் போடினா மொத்த வேல்யூ 1. அப்ப நமக்கு டி பை டிடி ஓட வேல்யூ வந்து நமக்கு எவ்வளவு வருது அப்படின்னா 325 இன்டு 100 பை தான் இந்த வேல்யூ வந்து நமக்கு வரும், இவ்வளவு வோல்ட் வரும், வோல்ட் பெர் செகண்ட். சரி இப்ப இந்த டிடி பை டிடி ஓட வேல்யூ இல்லையா, இத வந்து நம்ம என்ன செய்யணும், இந்த ஃபார்முலா இங்க சப்ஸ்டிட் பண்ணணும். சரி அப்ப சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்ன வரும் அப்படின்னா, இப்ப பாருங்க நான் எஸ் பண்ணி சொல்றேன். அப்ப ஐடி இஸ் ஈக்குவல் டு, ஐடி இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஏரியா, ஏரியா வந்து 20 இன்டு 10⁻⁴ இன்டு எப்சிலான் ஆர் 8.85 இன்டு 10⁻¹2 டிவைட் பை டி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ பிளேட்ஸ் 1 மில்லிமீட்டர் 1 இன்டு 10⁻³. அதுக்கப்புறம் இந்த டிவி பை டிடியோட வேல்யூ வந்து அதை சப்ஸ்டிட் பண்ணணும், நான் எரேஸ் பண்ணிடுறேன். என்ன வரும் அப்படின்னா, அப்படியே அதை சப்ஸ்டிட் பண்ணோம்னா இன்டு 325 இன்டு 100 பை இதா சரிங்களா. ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ணி கேன்சல் பண்ணுவோம் எல்லாத்தையுமே, 10⁻³ இங்கே ஒரு -4 இருக்கா -1, இந்த ஜீரோவுக்கு இதை கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இப்போ எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு இங்கே இருக்கு 100, இந்த 100 ரெண்டு ஜீரோவை இதை கேன்சல் பண்ணிடுங்க -10. அப்ப மீதி என்ன இருக்குன்னு பாருங்க, 8.85 இன்டு 325 இன்டு 2 சரிங்களா, 325 அப்படி வச்சுக்கோங்க இன்டு ஒரு 3.14 அதோட ஒரு 2 மட்டும் பண்ணா 6.28 இன்டு 10⁻¹0. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே நீங்க மட்டும் பண்ணி இது எல்லாமே இது கம்ப்ளீட்டா இதெல்லாம் மட்டும் பண்ணீங்கன்னா ஃபைனலா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னா 1.81 இன்டு 10⁻⁶ ஆம்பியர் வரும், 1.81 இன்டு 10⁻⁶ ஆம்பியர். அப்ப இதெல்லாம் மட்டும் பண்ணி பாருங்க. சோ ஃபைனல் ஆன்சர் நம்ம எப்படி எழுதலாம்னா 1.81 இந்த 10⁻⁶ மைக்ரோ ஆம்பியர் நாம எழுதிக்கலாம். சோ இதான் டிஸ்பிளேஸ்மென்ட் கரெக்ட் சரிங்களா. சோ இந்த சாப்டர்ல இந்த சம் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு 5 மார்க்ஸ் ஓகேவா. சோ இம்பார்ட்டன்டான 5 மார்க்ஸ் இத நான் எப்படி சொல்லி கொடுத்தேன், இந்த ப்ரொசீஜர் படி அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்ப இப்ப வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ரிலேட்டடான ஒரு 5 மார்க்ஸ் சம் வந்து நம்ம முடிச்சிட்டோம் சரிங்களா. இப்ப அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்பதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் உள்ள போகிறோம். சோ அடுத்த டாபிக் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அதோடைய ப்ரொடக்ஷன், அதோடைய டெஃபினிஷன் அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் உடைய ப்ராப்பர்டிஸ். சோ இப்ப என்னன்னு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்னா என்ன, ஸோ நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் எப்படி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதோடைய ப்ரொடக்ஷன் அது எப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து ஒரு சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து நிறையா கான்செப்ட்ஸ் இருக்கு, நான் முதல்ல உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரொடக்ஷன் சொல்கிறேன் கவனிச்சியாகும்.
Electromagnetic waves are non-mechanical waves which move with a speed equals to the speed of light in vacuum. That is, electromagnetic waves would have speed with the speed of light will equal to one. Check. It is a transverse in nature. Check. இந்த ரெண்டு பாயிண்ட் உடைய பேக்ரவுண்ட் நான் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப EM waves அப்படின்றது என்ன, அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்னா என்ன அப்படின்னா, டெய்லி நாம காலையில இருந்து சன்ரைஸ் ஆகிறதுல இருந்து சன் செட் ஆகிற வரைக்கும் நாம டெய்லி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் பார்த்துட்டே தான் இருக்கும். அது என்னன்னா வேற ஒன்றும் இல்லை, சன்லைட். இப்போ வந்து எப்படி கேட்டீங்கன்னா, நம்ம மேல விழுகக்கூடிய சன்லைட் இல்லையா, அந்த சன்லைட் தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், வேற ஒன்றும் கிடையாது. அப்ப இந்த சன் அப்படின்னு வரும் பொழுது அதுல இருந்து வரக்கூடிய அந்த லைட் ரேஸ் இல்லையா, இதுதான் வந்து என்னது, EM waves, electromagnetic waves. இந்த electromagnetic waves இல்லையா, இதுக்குள்ள எத்தனை பேர் இருக்கா தெரியுமா, electromagnetic spectrum மொத்த 7. என்னன்னா, காமா ரேஸ், எக்ஸ் ரேஸ், அல்ட்ரா வயலட் ரேஸ், இன்ஃப்ராரெட் ரேஸ், மைக்ரோ, இவங்க எப்படி வரும் ஆர்டர், காமா ரேஸ், எக்ஸ் ரேஸ், அல்ட்ரா வயலட் ரேஸ், அடுத்து visible, அடுத்தது infrared rays, அடுத்தது micro and radio waves. So இது வந்து order. இந்த 7 electromagnetic waves, இந்த 7 electromagnetic spectrum, இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம மொத்தமா electromagnetic waves சொல்றோம். இந்த electromagnetic waves is nothing but, இது வந்து என்னன்னு கேட்டீங்க, வேற ஒண்ணும் கிடையாது, sunlight. ஓகேங்களா, இந்த sunlight. அப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், சார் அப்ப சன்லைட் வந்து நம்ம மேல விழுகும் பொழுது இந்த எக்ஸ்ரே, காமா, யூவி, விசிபிள் இதெல்லாம் சேர்ந்து தான் விழுகுமா அப்படின்னா, ஆமா எல்லாம் சேர்ந்துதான் நம்ம மேல விழுவோம். சரிங்களா, என்னன்னா ஒவ்வொன்றும் எல்லாம் கம்பைன் பண்ணி ஓவர்லாப் ஆகி தான் நம்ம மேல விழுவோம். ஆனா இதெல்லாம் எப்படின்னு இன்டென்சிட்டி வந்து ரொம்ப வெரி லோ இன்டென்சிட்டியா நம்ம மேல வந்து விழுவோம். சரிங்களா, சரி. இந்த விசிபிள் பாத்தீங்கன்னா, இந்த விசிபிளுடைய இதுதான் வந்து 7 ரிஜியார். இந்த விசிபிள் தான் வந்து மொத்தம் 7 இருக்கும், இது வந்து ரிஜியார். சரிங்களா, அதாவது வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட், இந்த 7 கலர் வந்து இந்த விசிபிள் ரீஜனுக்குள்ள வந்துடும். சரிங்களா, இந்த விசிபிள் ரீஜன் இது வந்து 4000 இந்த ரீஜன் வந்து 4000 ஆங்ஸ்ட்ராங் டு 8000 ஆங்ஸ்ட்ராங்குள்ள இதோடைய ரீஜன் வந்து முடிஞ்சு போயிடும். இந்த 4000 ஆங்ஸ்ட்ராங் பின்னாடி இருக்கக்கூடிய வேவ் லென்த் தான் யூவி, எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ். இந்த 8000 பின்னாடி இருக்கக்கூடியது தான் இன்ஃப்ராரெட், மைக்ரோ, ரேடியோ. சரிங்களா, இத பத்தின டீப் டிஸ்கஷன் வந்து நம்ம இப்ப பார்ப்போம், அடுத்தது பார்ப்போம். முதல்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ல என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஏன் வந்து ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து இருக்கு அப்படின்னா, ஸ்பீட் ஆஃப் லைட் என்னது, 3×10⁸ மீட்டர் பர் செகண்ட் ஏன் இருக்கு அப்படின்னா, அதான் சொன்ன எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் யாரு, சன்லைட் தான். சன்லைட்டோட ஸ்பீட் தான் அதேது, ஏன்னா இதே தான் சன்லைட். சோ அப்ப வந்து நமக்கு வந்து ஸ்பீட் ஆஃப் லைட் அதுதான் வந்து என்னது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் உடைய ஸ்பீடுமே. இப்ப நீங்க ஒரு கொஸ்டின் கேக்குறேன், என்ன கொஸ்டின் அப்படின்னா, இப்ப இந்த இதுல வந்து இந்த 7 எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்ல திடீர்னு நான் இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், மைக்ரோவேவ்ஸோட ஸ்பீடு மட்டும் கேட்கிறேன். அப்ப என்ன சொல்லலாம், மைக்ரோவேவ்ஸோட ஸ்பீடு மட்டும் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்ப இந்த 7 எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் சேர்ந்து மொத்தமா என்னது, 3×10⁸ இல்லையா, அப்ப ஒன்னொன்னுக்கும் அதான் இருக்கும் ஸ்பீடு, இருக்கும் ஒன்னொன்னுக்கும் அதே ஸ்பீடு தான் இருக்கும். இப்ப சிம்பிளா உங்களுக்கு சொல்ல போனோம்னா, இந்த சன் இருக்கு இல்லையா, சன் தான் வந்து அப்படின்னு அப்பா, இவர் தான் அப்பா. சரிங்களா, ஃபாதர். இப்ப இவருக்கு 7 பிள்ளைங்க, காமா, எக்ஸ், யூவி, விசிபிள், ஐஆர், மைக்ரோ, ரேடியோ. இந்த அப்பாவுக்கு என்ன வெலாசிட்டி இருக்கோ அதே வெலாசிட்டி தான் 7 பிள்ளைங்களுக்கு இருக்கும். சரிங்களா, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான வெலாசிட்டி தான் இருக்கும். அப்படி என்ன கேட்கலாம், பதில் சொல்லலாம், என்ன கேட்கலாம், யூவி ரேஸுடைய வெலாசிட்டி கேட்டா டக்கு நடந்துடலாம், 3×10⁸ மீட்டர் பர் செகண்ட் சார். அடுத்தது ஐஆருக்கு ஒரே தான், நீங்க ஒரே பதில சொல்லிட்டே இருக்கலாம், 3×10⁸ மீட்டர் பர் செகண்ட் இஸ் அ காமன் ஃபார் போத், ஃபார் ஆல் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். ஓகேங்களா, சரி. இப்ப இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் யாருன்னு சொல்லிட்டேன், அதாவது சன்லைட் அப்படின்றது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்றத சொல்லிட்டேன். இதனுடைய ஸ்பீடு எல்லாமே என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா, 3×10⁸ மீட்டர் பர் செகண்ட் அந்த மாதிரி நம்ம பேசியாச்சு, இதுதான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். இப்ப இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து எப்படி இருக்கும் சார், என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கும், சன்லைட்ன்றது என்ன ஸ்ட்ரக்சர், அது எப்படி இருக்குன்றத நான் பின்னாடி சொல்றேன். முதல்ல இப்ப எனக்கு ஒரு கேள்வி, என்ன கேள்வினா, ஒரு கொஸ்டின், இந்த காமா, எக்ஸ், யூவி, விசிபிள், ஐஆர், மைக்ரோவேவ், ரேடியோ, இந்த 7 எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸும் மொத்தமா சேர்ந்து தான் நம்ம மேல வந்து விழுது. சரிங்களா, சன்லைட் அப்படின்றது நம்ம மேல வந்து விழுது. இப்ப என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, இந்த ரேஸ் எல்லாம் தனித்தனியா நம்ம சன்லைட்ல இருந்து தனித்தனியா பிரிக்க முடியுமா அப்படின்னா, முடியவே முடியாது. சரிங்களா, சன்லைட்ல இருக்கக்கூடிய காமா தனியா, எக்ஸ் தனியா, யூவி தனியா, அதை வந்து பிரிக்கவே முடியாது. அப்புறம் எப்படி சார் நம்ம வந்து இப்ப எக்ஸ்ரேஸ் எல்லாம் யூஸஸ் இருக்கு, எக்ஸ்ரேஸ் வந்து
it is the best diagnostic tool in medicine. Medicine la vandu epdina namakku oru mukkiyamaana oru diagnostic tool da x-rays, UV, visible, idha maari nariya uses irukku. Idhella vandu thanithaniya nama use pandrome sir. Appo vandu eppadi eppadi vandu idha vandu pirikka mudiyadhu solreenga appadina idha pirikkala adha pirikkiradhukku nama artificially oru experiment ready pandrom. Andha experiment da production of EM waves. Hertz experiment. So Heinrich Rudolf Hertz in 1888. So 1888 la indha scientist vandu இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் எக்ஸ்பெரிமெண்டல் பர்பஸ் எக்ஸ்பெரிமெண்டல் வாயிலா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பிரிச்சிடலாம் சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்றாரு. அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சோ ப்ரொடக்ஷன் அண்ட் சோர்ஸ் எப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இது ரெண்டையும் பார்த்துட்டு அப்புறம் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஸ்டடி பண்ண போறோம். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் வந்து இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் எப்படின்னு சொல்றேன், நீங்க கவனிச்சுட்டே வாங்க. இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், ஹெர்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். அதாவது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல நம்ம என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா ஒரு இண்டக்ஷன் காயில் ஒன்று எடுத்துக்கோம். இது வந்து இண்டக்ஷன் காயில். சரிங்களா? இது வயர் வழியா கொடுக்க போறோம். இது வந்து இண்டக்ஷன் காயில். இப்ப இந்த இண்டக்ஷன் காயில் வந்து ஹை பொட்டன்சியல். சோ வி ஆர் கோயிங் டு அப்ளை ஹை பொட்டன்சியல். சோ இது ஹை பொட்டன்சியல் இருக்கும், எலக்ட்ரிக் பொட்டன்சியல், ஹை எலக்ட்ரிக் பொட்டன்சியல் இருக்கக்கூடிய ஒரு இண்டக்ஷன் காயில் எடுத்துக்கோம். சரிங்களா? இது பிளஸ் இது மைனஸ். ஓகே, இப்ப இந்த இண்டக்ஷன் காயில் வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா இதோட எட்ஜஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும், ரெண்டு மெட்டல் பால் இருக்கும், சின்னதா ரெண்டு மெட்டல் பால் இருக்கும். இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ், இது வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். இப்ப இந்த இண்டக்ஷன் காயில் ஆன் பண்ணுவோம். இந்த இண்டக்ஷன் காயில் ஆன் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னு இந்த ரெண்டுக்கும் இடையில வந்து ஸ்பார்க்கிங் வந்து கிரியேட் ஆகும். ஸ்பார்க்கிங். இந்த ஸ்பார்க்கிங்னால என்ன ஆகும் அப்படின்னு இந்த இடத்துல இருக்கக்கூடிய சார்ஜஸ் வந்து கெட்ஸ் அயனைஸ்டு. சார்ஜஸ் கெட்ஸ் அயனைஸ்டு. சோ அயனைஸ்டு என்ன, அயனைசேஷன் அப்படின்னா என்ன, பாசிட்டிவ் சார்ஜையும் நெகட்டிவ் சார்ஜையும் பிரிக்கிறது தான் அயனைசேஷன். அப்ப இந்த ஏர்ல எப்படி இருக்கும்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் கம்பைன் பண்ணி தான் இருக்கும். அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம தனித்தனியா பிரிக்கிறது பேர் அயனைசேஷன். சரி, இப்ப பிரிச்சாச்சு, இந்த இடத்துல பிரிச்சாச்சு. இப்ப இந்த இடத்துக்கு கீழே என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு பிகர் மெட்டல் பால் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ரிங் டைப் வயர், இதான் இந்த மாதிரி ஒரு ரிங் டைப் காயில் ஒன்று எடுத்துக்கணும். இது வந்து ரிங் டைப் காயில். சரிங்களா? இது வந்து கனெக்ட் க்ளோஸ் கிடையாது, பட் இட் இஸ் நாட் க்ளோஸ். ரிங் டைப் காயில் பட் இட் இஸ் நாட் க்ளோஸ். ஓகேங்களா? சரி, இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு பேர் வந்து ரிசீவர். ரிசீவர். அப்ப இதுக்கு பேர் வந்து டிரான்ஸ்மிட்டர். டிரான்ஸ்மிட்டர். ஓகேங்களா? இப்ப இந்த காயில் வந்து ஃபார் அபார்ட், இதுக்கு முன்னாடி வைக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இந்த வேவ்ஸ் வந்து இங்க வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும், பிளஸ் மைனஸ். அப்ப இந்த வேவ்ஸ் வந்து என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த வேவ்ஸ் தான் நம்மளுக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸா கிடைக்குது. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸா கிடைக்கும். இப்ப நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காயில் வந்து 90 டிகிரி ரொட்டேட் பண்ணுவோம். அதாவது 90 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் கிடைக்காது. சரிங்களா? வராது. இதுல வந்து ரிசீவர் வந்து ரிசீவ் பண்ணாது, இந்த வேவ்ஸ் வந்து ரிசீவ் பண்ணல. அப்ப அதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து டிரான்ஸ்வர்ஸ் இன் நேச்சர் தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை ரிசீவ் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னா அது லாங்கிட்யூடியல் அர்த்தம். சரிங்களா? ஆனா அது ரிசீவ் பண்ணல, அதனால அது டிரான்ஸ்வர்ஸ். இந்த டிரான்ஸ்வர்ஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சொல்றது மேக்ஸ்வெல் அப்படின்ற சயின்டிஸ்ட் தான் முதல்ல இதை சொல்றாரு. சரிங்களா? சோ இதுதான் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஹெர்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். இப்போ இந்த ஹெர்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் உடைய டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சோ அது வந்து எப்படி கேட்டீங்கன்னா அதுவும் ப்ரொடக்ஷன் தான், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் உடைய கம்ப்ளீட் ஒரு ப்ரொடக்ஷன் இப்போ நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? எப்படின்றத பாத்துட்டு வரேன். ஒரு ஃபுல் எக்ஸ்பெரிமெண்டல் வித் டயக்ராம் கூட நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், கவனிச்சுட்டே வாங்க. சோ டாபிக் வந்து என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா source of electromagnetic waves. இங்க பாருங்க electromagnetic waves உடைய source என்னன்னு தெரிஞ்சுக்கோ. source of EM waves. என்னன்னா இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ரெண்டு மெட்டல் பிளேட்ஸ், அதாவது இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் இல்லையா, இதோட ஹெட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து டீடைலா சொல்றேன், பார்த்துட்டு வாங்க. இண்டக்ஷன் காயில் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பாருங்க. டூ மெட்டல் பிளேட்ஸ் கன்சிடர் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி வந்து டூ மெட்டல் பிளேட்ஸ். சரிங்களா?
two metal plates. In the metal plates are separated between the 60 centimeter. Separated by 60 centimeter. So 60 centimeter gap இருக்க மாதிரி ஒரு மெட்டல் பிளேட் ரெடி பண்ணிக்கணும் சரிங்களா. இப்போ இந்த மெட்டல் பிளேட் என்ன செய்யும் அப்படிங்கறீங்கனா ஒரு இன்டக்ஷன் காயில், இதுதான் இன்டக்ஷன் காயில். இது வந்து இந்த இன்டக்ஷன் காயில் வந்து இஸ் கனெக்டட் வித் ஹை ஆல்டர்னேட்டிங் பொட்டன்ஷியல். இது வந்து ஹை ஃபிரீக்வன்சி, ஹை ஃபிரீக்வன்சி ஆசிலேட்டர் சரிங்களா. பிளஸ் மைனஸ் இப்போ நம்ம என்ன செய்யும் அப்படிங்கறீங்கனா இது வந்து இன்டக்ஷன் காயில், இன்டக்ஷன் காயில். அப்ப இந்த இன்டக்ஷன் காயில்னா இது வழியா நம்ம கரண்ட் பாஸ் பண்ணும்போது இது சுத்தி என்ன ஃபார்ம் ஆகும் அப்படிங்கறீங்கனா மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார்ம் ஆகும். சோ இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட். இப்போ பாருங்க இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இதுல வந்து எப்படி போய் செட் ஆகும் அப்படின்னா இது நார்த் போலாவும் இது சவுத் போலாவும் செட் ஆகும். அப்ப மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஃப்ரம் நார்த் டு சவுத் இந்த மாதிரி வரும். மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஃப்ரம் நார்த் டு சவுத் இப்படி வந்துட்டு இருக்கும். இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த மெட்டல் பிளேட்ஸ் வந்து ஒரு டூ மெட்டல் பால்ஸ் இதுல வந்து கனெக்ட் பண்ணிருக்கோம். இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிரான்ஸ்மிட்டர், டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொல்றோம். டிரான்ஸ்மிட்டர் தான் அனுப்புறது. இப்போ பாருங்க இந்த மெட்டல் பால் இல்லையா, இது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ். சோ இது வந்து எப்படி இருக்குன்னா நல்லா ஹை கான்சென்ட்ரேஷன் பாசிட்டிவ் அண்ட் ஹை கான்சென்ட்ரேஷன் நெகட்டிவா இருக்கும். இப்போ இந்த சிச்சுவேஷன்ல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஏர் மீடியம், இது ஃபுல்லா ஏர் மீடியம் சரிங்களா. இந்த ஸ்டோரி வந்து நீங்க திரும்ப போட்டு கேளுங்க எப்படின்றத உங்களுக்கு ரெண்டு மூணு தடவை கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெளிவா இருக்கும். இப்போ இது வந்து ஏர் மீடியம். இந்த ஏர் மீடியம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நியூட்ரலா இருக்கும். ஏர் மீடியம் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும், நியூட்ரல். நியூட்ரலா என்ன அர்த்தம் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் கம்பைன் பண்ணி இருந்தா அது வந்து நியூட்ரல். அந்த மாதிரி இருக்கும் பொழுதுதான் நம்ம ஒரு ரூம்க்குள்ள ஏர் மீடியத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்க முடியும். அதே அந்த ரூம்ல வந்து ஏர் மீடியம் கெட்ஸ் அயனைஸ்டுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால இருக்க முடியாது. பிகாஸ் என்ன ரீசன் அப்படின்னா அந்த ஏர் மீடியம் வந்து பாசிட்டிவ் தெரியா நெகட்டிவ் தெரியா பிரிஞ்சிடும். அதுக்கு பேர் தான் அயனைசேஷன். அந்த அயனைசேஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த சார்ஜஸ் நம்ம மேல பட ஆரம்பிச்சு அப்படின்னா அப்படியே ஓட ஆரம்பிச்சிடும். நம்ம கண்டக்டர் இல்ல அப்ப வந்து நம்மளுக்கு ஷாக் அடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அப்ப ஒரு ரூம்ல வந்து இருக்கக்கூடிய ஏர் அயனைஸ் பண்றோம். அதான் எப்படி அயனைஸ் பண்றோம் அப்படின்னா இப்ப இந்த மாதிரியான ஷார்ட் பெஞ்சில் இருக்கக்கூடிய சார்ஜஸ் வந்து இந்த ஏர் மீடியம் வந்து ஏர் மீடியம் அயனைஸ் பண்ணுவோம். ஏர் மீடியம் அயனைஸ் பண்ணிட்டு ஏர்ல இருக்கக்கூடிய பிளஸ் தனியா மைனஸ் தனியா செப்பரேட் ஆகும். இந்த மாதிரி என்ன செய்யும் அப்படின்னா என்ன செய்ய அப்படின்னா ஒரு ஸ்டோன் ஒன்று எடுத்துக்கிட்டேன், ஒரு ஸ்டோன் ஒன்று எடுத்துட்டு த்ரெட்டில் கட்டிட்டு தொங்க விட்டு இப்படி சுற்றிட்டே இருக்கேன். அந்த ஸ்டோன் என்ன செய்யும் அப்படின்னா ஒரே யூனிஃபார்ம்ல சுத்தாம அப்படியே ஸ்பைரல் பாத்துல அப்படியே மேக் பண்ணுவோம். அது ஏன் அப்படின்னு வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக அந்த ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகவே போயிடும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வெலாசிட்டி வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரேடியஸ் ஓகேங்களா. அதனாலதான் நம்மளுக்கு அந்த ஸ்பைரல் பாத் வந்து டெவலப் ஆகும் ஓகேவா. அப்ப இந்த மாதிரி சார்ஜ் பார்ட்டிகள் என்ன செய்யும் அப்படின்னா ஹைலி ஆக்சிலரேட்டட் அப்படியே என்ன வேவ்ஸா வெளியே போயிடும் அப்படின்னா நம்மளுக்கு வெளியே போறது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். சோ இதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். சோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸா வெளியே போயிடும் சரிங்களா. சரி இப்போ இந்த மாதிரி சார்ஜ் பார்ட்டிகளை ஆக்சிலரேட் பண்ணாதான் என்ன கிடைக்கும், நம்மளுக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் கிடைக்கும். இந்த சார்ஜ் பார்ட்டிகளை ஆக்சிலரேட் பண்ணணும்னா ஏரை வந்து அயனைஸ் பண்ணணும். ஏரை அயனைஸ் பண்ணணும்னா இந்த செட்டப் வந்து இருக்கும். சோ இப்போ வெளியில வந்து இருக்கிற அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்ப எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் உடைய ப்ரோபகேஷன் டைரக்ஷன் அப்படின்னு ஒண்ணு எடுத்துக்கணும். இதுதான் வந்து ப்ரோபகேஷன் டைரக்ஷன் தட் இஸ் இசட் சரிங்களா இசட் டைரக்ஷன் அப்ப இது வந்து என்ன டைரக்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒய் டைரக்ஷன் அண்ட் திஸ் இஸ் எக்ஸ் டைரக்ஷன் இப்ப எக்ஸ் ஒய் இசட் இந்த மாதிரி மூணு ஆக்சிஸ் கன்சிடர் பண்ணிக்குவோம். இதுல வந்து எப்படி கேட்டீங்கன்னா ஒய் ஆக்சிஸ்ல என்ன ஃபீல்டு எக்ஸ் ஆக்சிஸ்ல
ஆக்சிஸ்ல ஒரு வேவ் ஃபார்ம் ஆகும். இது என்ன வேவ் அப்படிங்கறீங்களா? மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேங்களா? அப்ப இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டார். இதுல மேக்னெட்டிக் ஃபீல்டு ஓகேவா? y ஆக்சிஸ்ல ஃபார்ம் ஆவது மேக்னெட்டிக் ஃபீல்டு. சரி, இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஃபார்ம் ஆயிடும் y ஆக்சிஸ்ல. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா,
ये बार क्या अगर फॉर्म लाइन है अगर ये क्वेश्चन लाइन है फिर बार क्या b y is equal to b naught sin k x sorry k is a minus omega t सही ला इधर बंदे ना देखो देखेंगे ना equation number one अलावा जो ये तो equation अभी ना complete आ रहे magnetic field जोड़े equation इधर b naught अभी ना ऐसा अभी ना इधर क्या the peak value इधर b naught सही ला इधर b naught இதான் b naught so the b naught அப்படிங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது amplitude னு சொல்லலாம் amplitude அப்படினு சொல்லலாம் இல்லனா peak value of magnetic field னு சொல்லலாம் peak value of magnetic field அப்படினு சொல்லலாம் சரிங்களா சரி இப்போ இந்த b naught அடுத்து sin இது sinusoid அடுத்து இந்த k z அப்படிங்கிறது என்ன சொல்றேன் k அப்படிங்கிறது வந்து இந்த wave உடைய direction propagate பண்றதுனா என்னது travel பண்றதுனா நம்ம வந்து propagate பண்றதுன்னு சொல்றோம் சரிங்களா அது வந்து propagating direction சரி இப்போ நான் வந்து என்ன எழுதி முடிச்சேன்னா magnetic field சொல்லிட்டேன் இப்போ நாம சொல்ல போறது electric field சரி next வந்து electric field வந்து இந்த x axis அப்ப x axisனா இதுல இருந்து அப்படியே x axisல இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் perpendicular ஆ இருக்கும் சரிங்களா இப்படி perpendicular ஆ கரெக்ட்டா இந்த பக்கம் x axisல அது போய் சேரும் perpendicular அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது வந்து electric field வெக்டார் ஓகேவா சரி இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டார் அப்ப இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டார் அப்படிங்கறது நம்ம எப்படி எடுக்கலாம்னா EX ஓகேவா அப்ப EX is equal to E naught sin KZ minus omega t சோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 இப்போ இந்த E naughtனா என்ன E naughtன்றது என்னன்னா ஒவ்வொரு எலக்ட்ரோ மேக்னெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் உடைய ஆம்ப்ளிட்யூட் சரிங்களா அப்ப பீக் வேல்யூ ஆஃப் தி இதெல்லாம் இதான் இது வந்து என்னது பீக் வேல்யூ ஆஃப் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் பீக் வேல்யூ ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஓகேவா இல்லனா இது வந்து என்ன சொல்றோம் ஆம்ப்ளிட்யூட் ஆம்ப்ளிட்யூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படி நம்ம சொல்லிரலாம் அப்ப இதுவும் பாத்தீங்கன்னா என்னது எல்லாம் சேர்த்து ஒரே டைரக்ஷன்ல தான போகுது அப்ப எல்லாருக்கும் காமன் தான் இந்த ஒமேகா டி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா ஃபேஸ் ஓகேங்களா இது வந்து ஃபேஸ் பொதுவா இந்த ஈக்குவேஷன் இப்படி எழுதலாம் இல்லனா நம்ம எப்படி எழுதலாம் அப்படி கேட்டீங்கன்னா நீங்க எழுதுற பாருங்க இப்போ EX எலக்ட்ரிக் ஃபீல்ட் எழுதுறீங்க EX is equal to E naught இங்க பாருங்க EX is equal to E naught sin அந்த k க்கு பதிலா என்ன போடுறலாம் 2 pi by lambda into z minus omega இல்லையா omega வந்து 2 pi frequency சரிங்களா frequency அப்படி போடுறலாம் frequency into t இப்படி எழுதலாம் அப்படி இல்லனா ex is equal to e naught sin 2 pi by lambda z minus the 2 pi f frequency அப்படிங்கறது எப்படி எழுதலாம் தெரியுமா c is equal to nu lambda னு ஒரு ஃபார்முலா இருக்கு the nu ன்றது தான் frequency சரிங்களா c is equal to nu lambda அப்ப அந்த frequency எப்படி கண்டுபிடிப்பீங்க c by lambda இப்ப இந்த frequency ன்றது தான் இங்க போடுங்க அப்ப எப்படி போடலாம் 2 pi c by lambda into t போடலாமா சோ இந்த மாதிரியும் இந்த ஈக்குவேஷன எழுதிக்கலாம் வேற என்ன செய்யலாம் இந்த ஈக்குவேஷன இந்த 2 pi by lambda வரை வெளிய எடுத்துக்கலாம் z by c t ன்னு கூட போடலாம் சோ இது வந்து இதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நம்ம எழுதிக்க போறோம் சரிங்களா சோ இப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் எப்படி இருக்கும் அப்படினா சிம்பிளா நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க இது வந்து y axis னு வெச்சுக்கோங்க இது வந்து y axis அப்படினா x axis ல தான் என்ன இருக்கும் அப்படினா மேக்னெட்டிக் அதாவது y axis ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் இது மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த ஓவர் ஃபிங்கர்ஸும் வெக்டார் ஆரம்பிச்சுங்க சரிங்களா இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும் அப்படினா x ஆக்சிஸ்ல இப்படி வந்து ஜாயின் ஆகும் அப்ப இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படினா இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ப இந்த ரெண்டு ஃபீல்டும் ஒண்ணா சேர்ந்து அப்படியே z ஆக்சிஸ்ல போகும் இது y ஆக்சிஸ் இது x ஆக்சிஸ் சோ இது ரெண்டு டிராவல் பண்ற டைரக்ஷன் தான் தி ப்ரோபகேட்டிங் டைரக்ஷன் z ஆக்சிஸ் ஓகேங்களா சோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து இப்படி தான் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும் ரெண்டாவது வந்து இதுல வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படினு கேட்டீங்கனா இதோட ஸ்பீட் எப்படி கால்குலேட் பண்றோம் இதோட ஸ்பீட் எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படினா நான் இங்க சொல்றேன் இங்க பாருங்க ஸ்பீட் ஆஃப்
speed of EM waves, electromagnetic waves. The speed வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் தெரியுமா? C is equal to the peak values இல்லையா? அத வந்து கரெக்ட்டா டிவைட் பண்ணீங்கன்னா வரும் E0 by B0. இதான் வந்து ஸ்பீட். எவ்வளவு வரும் அப்படினா 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட். இது வந்து வாக்யூம் இல்லேனா ஆர் ஃப்ரீ ஸ்பேஸ். ஃப்ரீ ஸ்பேஸ் ஓகேங்களா? இதே வந்து மீடியம் அப்படினு வெச்சுக்கோங்க. V E0 by B0 வந்து இதே எப்படி இருக்கும்னா நம்ம C வேல்யூ கூட கொஞ்சம் கம்மியா இருக்கும். லெஸ் தென் C. ஏனா சன்லைட் வந்து ஏர் ஆர் ஃப்ரீ ஸ்பேஸ்ல வந்து 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட்ல இருக்கும். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து இப்ப வாட்டர் சர்ஃபேஸ்ல இருக்கு, அதான் மீடியம். அப்ப வாட்டர் சர்ஃபேஸ்க்கு உள்ள போறப்ப அதோட வெலாசிட்டி ரிடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். வாட்டர் இல்ல எர்த்துக்குள்ள என்டர் ஆகுறப்பவே, ஏர் மீடியம்க்குள்ள என்டர் ஆகுறப்பவே அதோட வெலாசிட்டி வந்து கொஞ்சம் குறையும். எப்படின்னா ரொம்ப இல்ல 3 × 10⁸ இல்லையா, அது வந்து கொஞ்சம் குறையும். 2.99 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட். அதான் நம்ம ரவுண்ட் பண்ணி சொல்றோம், ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் ஏர் மீடியத்துக்கு சேர்த்து 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட் சொல்றோம். ஆனா வாட்டருக்குள்ள போறப்ப டென்சர் மீடியம், அப்ப உள்ள போறப்ப என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே போயிடும். குறைஞ்சிட்டே போய் டீப் சி போயிட்டீங்கன்னா சன்லைட் வந்து இருக்கவே இருக்காது, வெலாசிட்டி சுத்தமா என்ன செஞ்சிடும் அப்படின்னா ரெடியூஸ் ஆகும். இந்த சி இஸ் ஈக்குவல் டு E0 by B0 இது எப்படி சார் எழுதுவீங்க? இந்த ஃபார்முலா எப்படி சார் இருந்துச்சு? C is equal to E0 by B0 எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒண்ணு இல்ல ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் மேக்னெட்டிக் ஃபீல்டுல இருக்கும் பொழுது மேக்னெட்டிக் லொரன்ஸ் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும், அதே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுல வந்து இந்த மாதிரி ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ரெண்டையும் கம்பேர் பண்ணீங்கன்னா BQV is equal to EQ. நீங்க QQ கேன்சல் பண்ணுங்க, அப்ப V is equal to என்ன வரும்? E by B னு வந்தா இத தான் நம்ம வந்து என்ன செய்யோம், எலக்ட்ரிக் ஃபீல்டையும் மேக்னெட்டிக் ஃபீல்டையும் டிவைட் பண்ணோம்னா நமக்கு இந்த வெலாசிட்டி ஸ்பீடு இதெல்லாம் கிடைச்சு போயிடும் சரிங்களா? சோ இது வந்து எப்படினா சோர்சஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ஓகேவா? சோ இந்த சோர்சஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்புறம் ஹெர்ட்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் ப்ரொடக்ஷன், சோ இது ரெண்டுமே வந்து ஒரு முக்கியமான தியரி. இந்த தியரி பேஸ்ட் வந்து சம்ஸ் இருக்கு இல்ல, இந்த ஈக்வேஷன்ஸ்லாம் வச்சு நம்ம வந்து சம்ஸ் சொல்ல போறோம். அதனால கொஞ்சம் என்ன செய்யும் அப்படின்னா லைன் பை லைனா இந்த தியரி வந்து கொஞ்சம் படிச்சு வச்சுருக்கோம் ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ் அப்ப இந்த வீடியோ பார்ட்ல நாம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம் சரிங்களா? அதாவது ஏற்கனவே பார்த்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அது பேஸ்ட் ஒரு சம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்ற டாபிக் ஸ்டார்ட் பண்ணி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் உடைய டெஃபினிஷன், அதோடைய ரெண்டு ஹெட்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து டீடைலா பார்த்தோம், அதாவது ப்ரொடக்ஷன் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் டீடைலா பார்த்தாச்சு சரிங்களா? சோ இப்போ இந்த வீடியோ பார்ட்ல இதோட நம்ம ஃபினிஷ் பண்ணிக்க போறோம். அடுத்து நெக்ஸ்ட் வீடியோ பார்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறீங்க, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் உடைய ப்ராப்பர்ட்டிஸ், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான 5 மார்க் क्वेश्चन. சோ அந்த ப்ராப்பர்ட்டி रिलेटेडா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம், அதாவது இந்த வேவ்ஸ் சொன்னே இல்லையா, எக்ஸ்ரேஸ், காமா, யுவி, அதோட சோர்ஸ், யூசஸ், அப்ளிகேஷன்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ், ஸோ இது வந்து இதுதான் நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம ஸ்டடி பண்ண போறோம் சரிங்களா? அது ரிலேட்டடா சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதுவும் நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா? தேங்க்யூ.